வைகுண்ட ஏகாதசியும் சொர்க்கவாசலும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, செங்குன்ற தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அன்பர்களே, பரந்தாமனின் பதமே பரமபதம் அல்லவா? மண்ணையும் விண்ணையும் அளந்தது அவன் திருவடி, பிரகலாதனை காக்க தூணை பிளந்து வந்தது அவன் திருவடி, இடறிய கல்லை பெண்ணாக்கியது அவன் திருவடி, தண்டகாரண்யம் முழுவதும் பதிந்து புனிதமாக்கியது அவன் திருவடி, சகடம் உதைத்து அரக்கனை வதைத்தது அவன் திருவடி, காளிங்கன் தலையில் நர்த்தனம் ஆடியது அவன் திருவடி, குருஷேத்திர மண்ணில் கீதையளித்தது அவன் திருவடி, தேடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் நல்லருள் தருவது அவன் திருவடி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் எதற்காக பிறந்தோம்? நாம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம்? நம் பயணம் எங்கே செல்கிறது? மனிதராய் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் உள்ள மிக பெரும் நோக்கமே பரமாத்மாவை அடைந்து முக்தியை அடைவதுதான். அதுவே நம் ஆன்மீக தத்துவம். அந்த முக்தியை மோட்சம் என்றும் சொல்லலாம், சொர்க்கம் என்றும் கொள்ளலாம். அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அந்த மோட்சத்திற்கான வழி எது? இறைவனின் திருவடியே அந்த சொர்க்கம். அந்த பரமபத நாதனை அடைவதே மோட்சம். அதை அடைவதற்கான வழிதான் பரமபத வாசல். அதற்கு இன்னொரு பெயர்தான் சொர்க்கவாசல். ஹரிநாராயண 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 நாராயணோ கிழமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் ஐந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது 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 என்று சிந்தை கசிந்துளை கூவுகிறேன். அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண், அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் குழந்தே என்னும், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும், அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாநகர் உளானே என்று ஸ்ரீரங்கத்து அரங்கநாதரை போற்றி பாடுகிறார் தொண்டரடி பொடி ஆழ்வார். இந்திரன் ஆளும் சொர்க்கமே கிடைத்தாலும் அந்த சுவை வேண்டாமாம். பச்சை மாமலை மேனியாய் வீற்றிருக்கும் அரங்கமாநகர் உளானே, உன்னை கண்டு ரசிக்கும் சுவை ஒன்றே போதும் என்கிறார். அந்த ஸ்ரீரங்கநாதனின் அழகிய அற்புத தரிசனமே சொர்க்கம் என்கிறார். ஆமாம், அந்த சொர்க்கம் தேவலோகத்தில் இல்லை, இதோ இங்கே பூமியிலேயே உள்ளது. அதைத்தான் நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வைகுண்ட ஏகாதசி என்ற இந்த புனிதமான நன்னாளில் திருமாலின் ஒவ்வொரு திருத்தலத்திலும் அந்த பரமபதநாதனின் சொர்க்கவாசல் திறக்கிறது. அந்த சொர்க்கவாசல் வழியே சங்கு சக்கரதாரனாய், காயாம்பூ இதழ் போல் கருத்தவனாய், தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடையவனாய், ஆயிரம் ஆயிரம் மன்மதர்களை ஒத்த அழகுடையவனாய், கோடி கோடி சூரிய பிரகாசமுடையவனாய், உலகை மயக்கும் திருமேனியனாய், சர்வ வியாபியான பரமபதநாதன் எழுந்தருளுகின்றான். அந்த வைகுண்டநாதனை காண்பதை விட வேறு சுவையும் இல்லை, வேறு இன்பமும் இல்லை. அதுவே பேரின்பம், அதுவே மோட்சம், அதுவே சொர்க்கம்.
108 திவ்ய தேசங்களில் 106 தலங்கள் மட்டுமே இங்கே பூமியில் உள்ளன. 107 திவ்ய தேசம் திருமால் பள்ளி கொண்டிருக்கும் பார்க்கடல். 108 திவ்ய தேசம் பரமபத நாதனாய் அருள் பாலிக்கும் திரு பரமபதம். 106 திவ்ய தேசங்களையும் நாம் சென்று தரிசித்தோமானால் வானில் உள்ள மற்ற 2 திவ்ய தேசங்களுக்கும் அவரே நம்மை அழைத்து செல்வாராம். 106 திவ்ய தேசங்களுக்கும் சென்று பார்ப்பது எல்லோராலும் முடியக்கூடிய எளிதான காரியம் இல்லையே. ஆனால் இதோ இங்கே இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் இந்த சொர்க்கவாசலில் நுழைந்து வந்தாலே போதும், அந்த வைகுண்ட பரமபத வாசல் நமக்காக காத்திருக்கும். அவ்வளவு சிறப்பானது இந்த வைகுண்ட ஏகாதசி. நீடு கபம் கொழையீழை நெருக்கிய நெஞ்சை அடைத்திடும் போது, விக்கினாவும் குழறிய போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. நான் அன்றுனை கூப்பிட இன்றடைத்தேன் என்னை ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 ஐம்பொறியும் கரணங்கள் வாயுவும் ஆடி அடங்கிடும் போது, எந்த நாவி பிரிந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று நம்பி முனை தொழுதே அழைத்தேன் ஜெகன் நாயகனே ஹரிநாராயணா. உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றமும் ஓவென நின்றடும் போது, உயிரோசைகள் ஓய்ந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று பற்றி புனை பணிந்தே அழைத்தேன் அவர் பாந்தவனே ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 பொருள் என் மனை என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, என் பொருள் என் மனை என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. நீ அன்று வரும் பொருட்கின்றடத்தேன் அருள் அச்சுதனே ஹரிநாராயணா. வந்தம தூதர் வளைத்து பிடித்தன்னை வாவென்றழைத்திடும் போது, வந்தம தூதர் வளைத்து பிடித்தன்னை வாவென்றழைத்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. அந்த அந்திமம் நீ வர இன்றழைத்தேன் சச்சிதானந்தனே ஹரிநாராயணா. ஏகம் கூட்டல் தசம் ஏகாதசி. ஏகம் என்றால் ஒன்று, தசம் என்றால் பத்து, ஒன்றும் பத்தும் பதினொன்று. அதாவது திதிகளில் 11வது திதியே ஏகாதசி திதி. மாதத்திற்கு 2 ஏகாதசிகள் வரும். அமாவாசை முடிந்து 11ஆம் நாள் சுக்லபட்ச ஏகாதசி, அடுத்து பௌர்ணமி முடிந்து 11வது நாள் கிருஷ்ணபட்ச ஏகாதசி. இப்படி ஆண்டுக்கு 24 ஏகாதசி விரதங்கள் வரும். இதிலே மார்கழி மாதத்தில் அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை 11ஆம் நாள்தான் வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடப்படுகிறது. இதற்கு மோட்ச ஏகாதசி என்று பெயரும் உண்டு. இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் இந்த பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. வானத்தில் உள்ள சொர்க்கவாசலுக்கு செல்ல நாம் இங்கேயே முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆமாம், இதோ பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும்
இந்த ஸ்ரீரங்கத்து ரங்கநாதனின் திருத்தலத்திலே இந்த புண்ணிய தினமான வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே சொர்க்கவாசல் வழியே வரும் அரங்கநாதனை தரிசிப்பதாலும், அவரை பின்தொடர்ந்து இந்த சொர்க்கவாசல் வழியே பிரவேசித்து வருவதாலும் நாமும் பாவங்களையெல்லாம் தொலைத்து புண்ணிய ஆத்மாக்களாக மாறுகின்றோம். இந்த சொர்க்கவாசல் தரிசனத்தின் மூலம் வானுலக சொர்க்கவாசலுக்கு ஒரு அட்வான்ஸ் புக்கிங் செய்தவர்களாகின்றோம். அன்பர்களே, மனிதர்களின் ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பார்கள். அதிலே மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம். அதனால் மார்கழி என்பது மகாவிஷ்ணு அரித்துயிலில் இருந்து விழித்தெழும் மாதம். ஆகவேதான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனிச்சிறப்பு பெறுகிறது. அது மட்டுமல்ல, கீதையில் பகவானே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று. அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். அதுவும் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து மார்கழி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறாராம் பகவான். காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பார்கள். அவ்வளவு மகிமை வாய்ந்தது ஏகாதசி விரதம். ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணா நோன்பிருந்து இறைவனை வழிபடுவதால் பாவச் செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. விஷ்ணு புராணத்தில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பிருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதசி அன்றிருக்கும் ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பினை நன்றாக புரிந்து கொள்ளலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கு ஒரு கதையும், சொர்க்கவாசல் திறப்பதற்கு ஒரு கதையும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலில் ஏகாதசி பிறந்த கதையை பார்க்கலாம். முரண் என்னும் அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஏராளமான தொல்லைகளை கொடுத்து வந்தான். தேவர்களின் துன்பத்தை போக்குவதற்காக மகாவிஷ்ணுவும் அசுரனுடன் போரிட்டார். பல ஆண்டுகளாய் போர் நீடித்துக் கொண்டே போயிற்று. முடிவில் விஷ்ணு அசுரனுக்கு பயந்தது போல் நடித்து சிம்ஹாவதி என்ற குகையில் போய் தூங்கிவிட்டார். அப்போது விஷ்ணுவை தேடி வந்த முரண் அவர் குகையில் உறங்குவதை கண்டான். தூங்குபவரை அழிக்க வாளை ஓங்கினான். அந்த சமயம் திருமாலின் உடம்பிலிருந்து ஒரு பெரும் சக்தி பெண் வடிவில் வெளிவந்தது. அந்த பெண்ணிடம் இருந்து ஹூம் என்ற ஓங்கார சப்தம் எழுந்தது. அந்த சத்தத்திலேயே அசுரன் எரிந்து சாம்பலானான். தூக்கத்திலிருந்து எழுந்த திருமால் அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார். அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்ற வரமும் தந்தார். இந்த நாள் முதல்தான் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது.
கோயில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதற்கும் மது, கைடபர் என்னும் இரண்டு அசுரர்களே காரணமாக சொல்லப்படுகிறது. முற்காலத்தில் பிரம்மாவுக்கு தன்னுடைய படைப்பு தொழிலால் ஒரு அகங்காரம் ஏற்பட்டது. அவருடைய அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது, கைடபர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படச் செய்தார். அவர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை கவர்ந்து சென்றனர். பிரம்மாவும் அகந்தை எழிந்து திருமாலை வேண்ட அவரும் ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்து மது கைடபர்களிடமிருந்து வேதங்களை மீட்டு வந்தார். ஆனால் அதற்கு பிறகு மது கைடபர்களின் அட்டகாசம் அதிகமானது. அனைவரையும் தாக்கி கொடுமைப்படுத்தி தங்களது அரக்கத்தனத்தை காட்டி வந்தனர். இனிமேலும் இவர்களை விட்டு வைக்க கூடாது என்று பரமபதத்தின் வடக்கு வாசல் வழியாக திருமால் வெளிவந்தார். ஒரு மாதம் பயங்கர யுத்தம் நடந்தது. முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். மது கைடபர் இருவரையும் வீழ்த்தியதால் திருமாலுக்கு மதுசூதன் என்ற பெயரும் வந்தது. யுத்தத்தில் வீழ்ந்த மது கைடபர்கள் இருவரும் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். திருமாலும் தான் வெளிவந்த வடக்கு வாசல் வழியே அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொண்டு பரமபதம் என்னும் முக்தியை அவர்களுக்கு அளித்தார். அந்த தினமே மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி. அசுரர்களும் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே, மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை தங்கள் ஆலயங்களில் ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் வடக்கு வாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் அந்த வாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். மகாவிஷ்ணுவும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார். அதிலிருந்தே வைணவ ஆலயங்களில் வடக்கு வாசல் சொர்க்க வாசலாக கருதப்படுகிறது. மற்ற காலங்களில் மூடப்பட்டிருக்கும் இந்த வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே திறக்கப்படுகிறது. ஹரிநாராயண 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 நாராயண ஸ்ரீரங்கத்து சொர்க்கவாசலுக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் தனிச்சிறப்பு உண்டு. வைகுண்ட ஏகாதசி திருவிழா இங்கே 21 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்கள் பகல் 10 என்றும் ஏகாதசிக்கு அடுத்த 10 நாட்கள் ராப்பத்து என்றும் கொண்டாடப்படுகிறது. எத்தனையோ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படும் பொழுது ஸ்ரீரங்கத்தின் வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் இந்த தனிப்பெரும் சிறப்பு ஏன் தெரியுமா? 12 ஆழ்வார்களில் தங்கத்திலே பதித்த வைரமாய் திகழ்ந்தவர் நம் ஆழ்வார். இவர் யானையை அடக்கும் அங்குசம் போல் பரனாகிய திருமாலை தன் அன்பினால் கட்டினார். அதனால் பராங்குசன் என்று போற்றப்பட்டார். தன்னையே பராங்குச நாயகி எனும் தலைவியாக வரித்து கொண்டு பகவானை தலைவனாய் கருதி பாசுரங்கள் பாடினார். 4 வேதங்களையும் தீன் தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் இவர் புகழப்பட்டார். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் ஸ்ரீரங்க திருத்தலத்தில்தான் முக்தி அடைந்தார். ரங்கநாதர் ஸ்ரீரங்க கோயிலின் வடக்கு வாசல் திறந்து அவருக்கு பரமபதம் அளித்தாராம். கலியுகத்தில் நம்மாழ்வாருக்கு முன்பு வைகுண்டத்திற்கு சென்றவர்கள் யாரும் இல்லை. அதனால் வைகுண்டத்தின் வாசல் மூடப்பட்டே இருந்தது. நம்மாழ்வார் முக்தியடைந்த அன்றுதான் அது திறக்கப்பட்டது. இதனை அறிந்த நம்மாழ்வார் பெருமாளிடம், எனக்கு மட்டும் வைகுண்ட வாசலை திறந்தால் போதாது, என்னை தொடர்ந்து தங்கள் மீது பக்தி செலுத்தும் அனைத்து பக்தர்களுக்காகவும் வைகுண்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார்.
பெருமாளும் நம்மாழ்வாரின் வேண்டுகோளை ஏற்று மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்க வழி செய்தார். அன்று முதல் இன்று வரை அந்த நாள்தான் வைகுண்ட ஏகாதசியாக சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு திரு அவ்யயன திருவிழா என்றும் பெயர் உண்டு. சொர்க்கவாசலுக்கு திருவாய்மொழி திருவாசல் என்ற பெயரும் உண்டு. இந்த ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது மட்டுமல்ல, பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுகிறது. சைவர்களுக்கு கோயில் என்றால் அது சிதம்பரம், வைணவர்களுக்கு கோயில் என்றால் அது ஸ்ரீரங்கம். ஊரே கோயிலாக இருக்கும்படி 600 ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயில். இந்த கோயிலின் வானுயர்ந்த ராஜகோபுரம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரம். மொத்தம் 21 கோபுரங்கள் இங்கே உண்டு. அதே மாதிரி 21 நீளத்தில் அனந்த சயன கோலத்திலே பெருமாள் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறார். அவரது அழகையும் அனந்த சயனத்தின் முழு கோலத்தையும் கண்டு மகிழ 2 கண்கள் போதாது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அரங்கநாதன் படுத்திருக்கும் அழகே அழகு, அது பேரழகு. அப்பேற்பட்ட இந்த ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பகல் 10, ரா 10 மற்றும் இயற்பா என 21 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் உற்சவ நாட்களில் தினமும் நம்பெருமாள் வெவ்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். உற்சவர் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அழகான அலங்காரங்களில் வெவ்வேறு வாகனங்களில் உலா வருவார். இந்த விழாவில் 20 நாட்களும் பெரிய பெருமாள் எனப்படும் மூலவர் ரங்கநாதர் முத்தங்கியுடன் சேவை சாதிப்பார். ஏகாதசி அதிகாலை 3:30 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்படுகிறார். இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே உற்சவ பெருமாள் பளபளக்கும் ரத்தின அங்கி அணிந்து காட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ரொம்ப வித்தியாசமாக பாண்டியன் கொண்டையும் கிளி மாலையும் விலை உயர்ந்த ரத்தின அங்கியும் அணிந்து பேரழகுடன் அவர் உலாவரும் காட்சியை காண நமக்கெல்லாம் கோடான கோடி கண் வேண்டும். காலை 4:30 மணியளவில் பரமபத வாசலை திறப்பார்கள். சொர்க்கவாசல் வழியே பெருமாள் உலாவரும் அழகை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். பாருங்கள், பெருமாள் ஆபரண தேஜசுடன் காட்சியளித்துக் கொண்டே மங்கள வாத்தியம் முழங்க சொர்க்கவாசலை கடந்து வருகிறார். பாருங்கள்,
பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ரங்கா ரங்கா என ஜெபிக்கும் கோஷம் வானை பிளக்கிறது பாருங்கள். அழகு கொண்டை தலையிலே, அடுக்கு பதக்கம் மார்பிலே, கிளிமாலை தோளிலே, முத்து மாலை கழுத்திலே, கஸ்தூரி திலகம் நெற்றியிலே, ரத்தினாங்கி உடலிலே, வைரஹஸ்தம் கையிலே, சல்லாத்துணி இடுப்பிலே, அடடா ரங்கனின் எழில் கொஞ்சம் அழகை பாருங்கள். அற்புத அலங்காரத்தில் ஒய்யாரமாய் அவர் வருவதை பாருங்கள். என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு வசீகரம். சொர்க்கவாசல் வழியே அவரின் இந்த அழகு தரிசனத்தை கண்ட பின்பு வேறு என்ன வேண்டும்? இந்த தரிசனத்தை காண நாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும்! பேரின்பம் என்பது இதுதானே, பேரானந்தம் என்பதும் இதுதானே. ரங்கா ரங்கா என்று ஆனந்தமாய் அவரை தரிசியுங்கள். அந்த பரந்தாமனின் பாதமே சொர்க்கமல்லவா? அந்த பாதங்களை சரணடைந்த அத்தனை பேருக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும், கண்டிப்பாய் முக்தி சித்தியாகும். ரங்கா ரங்கா. நீடு கவம் கொழையீழை நெருக்கிய நெஞ்சை அடைத்திடும் போது, விக்கினாவும் குழறிய போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. நான் அன்றுனை கூப்பிட இன்றடைத்தேன் என்னை ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 ஐம்பொறியும் கரணங்கள் வாயுவும் ஆடி அடங்கிடும் போது, எந்த நாவி பிரிந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று நம்பி முனை தொழுதே அழைத்தேன் ஜெகன் நாயகனே ஹரிநாராயணா வர் பெற்றவர் மற்றவர் சுற்றமுமோவென நின்றடும் போது, உயிரோசைகள் ஓய்ந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று பற்றி உனை பணிந்தே அழைத்தேன் அவர் பாந்தவனே ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 வைகுண்ட ஏகாதசியும் சொர்க்கவாசலும்.